வணக்கம். இந்த சேனலை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி ஐயாறு எட்டு படம் ரிலீஸு. ஐயாறு எட்டு படத்தினுடைய டைரக்டர் உங்கள் ஊர் இந்த சேனலில் பார்த்துட்டுருக்க எல்லாருமே உங்கள் ஊர் பக்கத்தில் இந்த படம் கண்டிப்பாக ஓடிக்கிட்டு இருக்கும். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி படம் ரிலீஸு நல்ல ரெஸ்பான்ஸில் போய்கிட்டுருக்கு, படம் நல்லபடியாக போய்கிட்டுருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி படம்ங்கிறது வந்து கதை இல்லாமல் வருது, கமர்ஷியலாக வருது, பல விதமான படங்கள் வருது, அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல வரமில்லை. ஆனால் இந்த படம் தமிழர்களுடைய பிரச்சனையை, தமிழர்களுடைய விவசாயத்தினுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லக்கூடிய படமாக நான் பண்ணியிருக்கிறேன். ஏன்டா கமர்ஷியலும் வச்சுருக்காங்க, கமர்ஷியல் இல்லாமல் படமாக இருக்கும், ஏதாவது ஆர்ட் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக, உங்களுக்கு கமர்ஷியலும் இருக்குது, கமர்ஷியலான ஆர்டிஸ்ட் அப்புக்குட்டி, சுப்புராஜ், கராத்திராஜா இவங்களாம் இருக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயினியா ஹனிஃபாவும் பிந்துவும் நடிச்சிருக்காங்க. வில்லனா ஜேகே நடிச்சிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ஆர்வி தம்பிங்கிறவங்க வந்து ஒரு விவசாயி நடிச்சிருக்காரு. நம்மாழ்வார் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி இருப்பார் அவர். அதுக்காக வேண்டி ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டு தாடி வச்சு ராத்திரி பகல் என்று ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் யூனிட் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப உழைச்சிருக்கிறோம். இந்த உழைப்பெல்லாம் யாரை நம்பி உழைச்சிருக்கோம் அப்படின்னா, உங்களை நம்பி மட்டும்தான் உழைச்சிருக்கிறோம். நீங்கள் இந்த படத்தை வெற்றி படம் ஆக்கணும், ஆக்கினா மட்டும்தான் எங்களுடைய வெற்றி அல்ல இது வெற்றியானால், இந்த விவசாயிகளுடைய வெற்றி, தமிழர்களுடைய வெற்றி, இந்த வெற்றி நம்முடைய நாட்டுடைய வெற்றி. ஒருவேளை இது சப்போஸ் நீங்கள்லாம் பார்க்கலன்னு சொல்லிட்டு வச்சுங்க, ஒரு காலத்தில் நீங்களும் கைநஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுவே, ஏன்டா இப்படி ஒரு படம் பார்க்கலையே அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஏன்னு சொன்னால், இன்றைக்கி விவசாயம் அழிஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. அழிஞ்சிக்கிட்டே போகிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், நம்ம படம் வந்தால் கூட இதை பார்க்குறதில்ல, பின்னபடி விவசாயம் பண்ண போகிறோம். அதனால் விவசாயம் பண்ணணும், அதனால் இதை பண்ணுங்க அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் சொல்லியிருக்கேன். விவசாயம் பண்ணுங்க மட்டும் இல்லை, விவசாயத்தை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி உள்ள அரசியல் சூழ்நிலை, இந்த அரசியல்வாதிகள் எப்படி வந்து இந்த விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை இந்த பணக்காரங்க மல்டி மில்லியன் கம்பெனிகள் இந்த விவசாயத்தை சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் சொல்லியிருக்கேன். அரசியல்வாதியுடைய பின்னாடி உட்காந்து யாரெல்லாம் வேலை பார்ப்பாங்க, எப்படிலாம் பண்ணுவாங்கன்ட்டு, எப்படி விவசாயத்தை அழிச்சே நிப்பாட்டுவேன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் வில்லன் நடிச்சிருக்கிறாரு. அதை எப்படி நான் விவசாயம் நடத்தியே திரும்ப ஹீரோ கேரக்டர் நடிச்சிருக்காரு. இந்த ரெண்டுக்கு மத்தியில் என்ன போகுது அப்படிங்கிறது தான் கமர்ஷியலாக கருத்துள்ள படமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தேட்டர்லேயும் நல்ல ரெஸ்பான்ஸாக படம் போய்கிட்டு இருக்குது. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் போய் இந்த படத்தை ஒரு வெற்றி படம் ஆக்கணும். இந்த படத்தை வெற்றி படமாக நீங்கள்லாம் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு விவசாயம் அப்படிங்கிற விஷயத்தை என்னென்னு தெரியும். ஆனால் இன்னொரு கால ஜென்ரேஷன் வரும்போது விவசாயத்தை பற்றி நம்ம பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுமோன்னு தெரியல. ஏன்னா நான் கூட ஒரு கிளாஸில் போய் பாடம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. விவசாயம் என்னென்னு தெரியாமல் இருக்கிறாங்க. விவசாயங்கிறது வந்து நம்மளுடைய நாட்டுடைய முதுகெலும்புன்னு சொல்கிறோம். விவசாயத்தை பற்றி எல்லோரும் மேடவட்டெலாம் பேசுகிறாங்க, அரசியலாக பேசுகிறாங்க, நான் விவசாயம்லாம் எல்லோரும் சொல்லுவாங்க. எவனுமே விவசாயம் பண்ணுறதும் கிடையாது, விவசாயத்தை பற்றி சொல்கிறதும் கிடையாது. மேடைக்காக வேண்டி பேசுவாங்க, நான் மேடைக்காக வேண்டி பேசலை, உண்மையை உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். அதனால் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள். எல்லோரும் பார்க்கணும். நன்றியுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் டைரக்டர் என்பி இஸ்மாயில், ஐயாரெட்டு படத்துடைய டைரக்டர் என்பி இஸ்மாயில்.